வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிட கலையரசர் திரு ஆதித்ய குருஜி ஐயா நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் குருஜி. நேர்களே, தொழில், வியாபாரம், காதல், திருமணம் போன்ற அனைத்து வித ஜோதிட சந்தேகங்களுக்கும் இந்நிகழ்ச்சி கால் பண்ணலாம். வர நேர்களை நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கும். சரிங்க ஐயா, இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பூராட்ட நட்சத்திரம் பற்றி பேசுகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஜோதிட ரீதியாக உங்கள் கருத்து என்னங்க ஐயா? பூராடம் நட்சத்திரக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க எல்லாருமே தனுசு ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த கேள்வியை வேறு மாதிரி கூட எடுத்துக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சமீபத்தில் ஜோதிட பெரியவர் கும்பகோணத்தைச் சேர்ந்த அஸ்ட்ரோ ராஜசேகரன் ஐயா அவர்கள் கூட வந்து சமீபத்தில் முகநூலில் ஒரு பதிவை இதை பற்றி போட்டிருந்தார். அதாவது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோரும் சிக்கல்களில் இருக்கிறார்கள் என்பது உண்மையா அப்படின்னு போட்டிருந்தார். அதையும் கூட இப்போ நேற்று இந்த நாள் அதை பார்த்தேன். ஆக பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் வந்து மூலம், பூராடம், உத்திராடம் இந்த மூன்று பாதங்கள், ஒன்பது பாதங்களும், உத்திராடம் ஒன்றாம் பாதம், மூலம் முழுக்க, பூராடம் முழுக்க, உத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தின் பகுதிகள் இருக்கின்றன. இந்த அமைப்பில் பூராட நட்சத்திரக்காரர்கள் நிறைய சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு ஆண்டு காலமாக அப்படிங்கிறது ஒரு ஜோதிட கருத்து. அது உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து சம்பந்தப்பட்டவர்கள், இந்த ஜோதிடர்கள், ஜோதிடம் ஆர்வமுள்ளவர்கள்கிட்டே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு அமைப்பு கிடைக்கும். இதில் வந்து ஒரு குறிப்பாக இப்போ என்ன சொல்கிறதுன்னா, அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் இப்போ இந்த பா சிதம்பரம் ஐயா அவர்கள், முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர், ஒரு நாள் இந்தியாவின் பிரதமர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பா சிதம்பரம் அவர்கள் வந்து இப்போ வந்து சிபிஐ விசாரணையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து, அவர் வந்து பூராட நட்சத்திரக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் படித்தேன். அவருடைய ஜாதகம் வந்து அது உண்மையோ பொய்யோ, கும்பலக்கணம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் ஆகிய ஒரு ஜாதகம் வந்து இணையத்தில் வருது. முகநூல்லையும் அதிகமான நிறைய பேர் ஜோதிடர்கள் பலன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து அந்த பூராட நட்சத்திரம். அந்த பூராட நட்சத்திரம்ன்றபோது ஒரு ஜோதிடர்களுக்கே வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் இதை உணர முடியும். பெரும்பாலான ஜோதிடர்கள்ட்ட இன்றைக்கு பலன் கேட்டு வருபவர்கள் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம், சென்ற வருடம் மூல நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக வந்து கொண்டிருந்தார்கள். இப்போ வந்து பூராட நட்சத்திரக்காரங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜென்ம நட்சத்திரத்தில், ஏற்கனவே நம்ம வின் டிவியில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், ஜென்ம நட்சத்திரத்தில் சனி சென்று கொண்டிருக்கும் காலமே, அதே போல் அஷ்டமச்சனியாக சனி சென்று கொண்டிருக்கும் காலமே ஒரு மனிதன் அதிகம் கஷ்டப்பட்ட ஒரு காலமாக இருக்கும். இது விஞ்ஞானபூர்வமாக கூட ஒரு எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும், ஜோதிடம் ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோ, கடந்த காலங்களில் ஒரு மனிதன் எவ்வளோ எந்த நாளில் அதிகமாக கஷ்டப்பட்டான், கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், விபத்து, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்றவைகளை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போது சந்தித்தான், அவன் எப்போது அதிகமான மன அழுத்தத்தை கொண்டிருந்தான், ஒரு மனுஷனுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பிடிச்ச விஷயம் பாதிக்கப்படும் போதோ, அல்லது தனக்கு பிடிக்காத விஷயம் நிகழும் போதோ அவன் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பான். இந்த விஷயங்கள் நடைபெற்றது அவனுடைய ஜென்மச்சனியில், அதாவது அவனுடைய சொந்த நட்சத்திரத்தில் சனி சென்று கொண்டிருந்த காலமும், அஷ்டமச்சனியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சனி சென்று கொண்டிருந்த காலமுமா தான் இருக்கும் அப்படின்றத நான் வந்து விஞ்ஞான ரீதியிலாகவே பேசியிருக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஒரு பகுத்து ஆய்ந்து பார்த்தார்களே ஆனால், ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டோம்னா, நான் சொல்கிறதுல 900 பேருக்கு இந்த சம்பவங்கள் நடந்திருக்கும், ஒரு 10% பேருக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆக இதே போல தான் பா சிதம்பரம் ஐயா அவர்கள் இப்போது வந்து ஜென்ம நட்சத்திரம், அவருக்கு பூராட நட்சத்திரம், அவருக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நட்சத்திரத்திலேயே சனி வந்து தற்போது சென்று கொண்டிருக்கிறார். இது வந்து பூராட நட்சத்திரத்திற்கான, பூராட நட்சத்திரத்திற்கு பிறந்தவங்களுக்கான பொதுவான ஒரு விதி தான். இன்னும் எவ்வளோ நாள் இந்த பூராட நட்சத்திரத்திற்கு சோதனைகள் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தா, வருகின்ற டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை, வருகின்ற டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் பூராட நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார். ஆக அந்த சனி வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போவார். 1.5 வருஷம் ஒரு நட்சத்திரத்தில், ஒரு வருடத்திலிருந்து 1.5 வருடம் வரைக்கும், 12 மாதத்திலிருந்து 15 மாத காலம் வரைக்கும் சனியின் வக்கர அதிசார அமைப்புகளை பொறுத்து இது கொஞ்சம் முன்பின்னாக மாறும். பொதுவாக சனி வந்து 15 மாத காலம் வரைக்குமாவது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த 15 மாத காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் ஒரு மனிதனை தூங்க விட மாட்டார். இப்போ நீங்கள் புராட நட்சத்திரம்னு எடுத்துட்டால், சமீபத்தில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச புராட நட்சத்திரத்தில் சிக்கல் இருக்கிறவர் பா சிதம்பரம் அவர்கள் அப்படின்றதுனால தான் நான் அவரை வந்து ஒரு உதாரணமாக மேற்கோள் காட்டுறேன். அப்போ ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர். அதில் கூட நான் என்ன ஒன்று படித்தேன், 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்டிடத்தை ஐயா அவர்கள் தான் திறந்தே வைத்தாங்க அப்படின்னு படித்தேன். அந்த சிபிஐ கட்டிடத்தை, தற்போது அவர் விசாரணைக்குள்ளாகி இருக்கின்ற சிபிஐ கட்டிடத்தை, 8 வருடத்திற்கு முன்பு புது கட்டிடமாக அவரே திறந்து வைத்தார். அவரே திறந்து வைத்த கட்டிடத்துக்குள்ளே அவரே குற்றவாளியாக விசாரணைக்கு போகின்ற ஒரு நிலைமையை சனி மட்டுமே செய்வார். இதுதான் வந்து ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்.
அவரே திறந்து வைத்த கட்டிடத்துக்குள் அவரே வந்து விசாரணைக்காக ஒரு விசாரணை நிலையில் போய் உட்கார்ந்து அந்த அந்த கட்டிடத்துக்குள்ளே வந்து வெளிவர முடியாமல் விசாரணை அமைப்பில் ஒரு 5 நாட்கள் இருப்பது என்பது அவருக்கு தண்டனை கிடைக்கிறதோ இல்லையோ அது வேறு ஒன்று. அவர் நிரபராதின்னு வெளியே வந்துடலாம், ஆனாலும் இந்த 5 நாட்கள் அவர் சிபிஐ விசாரணையில் இருக்கிறார் அப்படிங்கிறது முற்றுமுழுக்க உண்மை. இந்த 5 நாளாக அவர் வெளியே வர முடியாதுன்றது உண்மை. சனி இது போன்ற நிலைமைகளை செய்வார், ஜென்ம நட்சத்திரத்தில் போகும்போது தான் செய்வார். நாளைக்கு வந்து அது வந்து இவர் மேலே தீர்ப்பு, இவர் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பாகி அவர் எந்த விதமான சிறைச்சாலை தண்டனையை அடையாமல் போகலாம். ஆனால் இந்த 5 நாட்கள் அந்த இடத்துல அவர் சிறையை அமைப்பில் இருந்தார் அப்படிங்கிறது உண்மையான ஒரு அமைப்பு. ஆக அவருடைய போராட நட்சத்திரத்திலேயே சனி போய்கொண்டிருக்கும்போது அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எத்தனை பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும், அரசனாகவே இருந்தாலும், அவருக்கு அந்த அமைப்பின்படி மன உளைச்சலை தரக்கூடிய அமைப்பை சனி தருகிறார். எப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கௌரவத்தில் இருந்துட்டு இன்றைக்கு நாமே விசாரணைக்கு இத்தனைக்கும் அவரும் ஐயா சிதம்பரம் ஐயா அவர்கள் கூட ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், மிகப்பெரிய நாடறிந்த ஒரு பெரிய சட்ட மேதை, அப்படிப்பட்டவருக்கும் வந்து ஒரு நிலையை சனி கொடுக்கிறார் அப்படின்றத சொல்ல வர்றதான் இப்போ நான் அந்த ஜோதிட கருத்தாக சொல்லுகிறேன். அதாவது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் அந்த சனியின் வீட்சணத்திலிருந்து, அந்த சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் அந்த போராட நட்சத்திரத்திலேயே சனி சென்று கொண்டிருக்கும் போது தன்னை மீறிய செயல்களை, எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அந்த செய்ய முடியாத ஒரு சிக்கலுக்குள்ளே ஒரு முட்டு சந்துக்குள்ளே போய் முட்டி நிற்க வச்சுக்கிட்டு குத்துற மாதிரி பண்ணி சில வேலைகளை சனி செய்வார். அந்த அமைப்பு தற்போது போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. சிதம்பரம் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் நான் ஏற்கனவே ஒரு முறை கூட சொன்னேன், காராகிரகம் எனப்படும் சிறைச்சாலை அமைப்புகளுக்கு 6, 12 இடங்களும் பின்னர் 8வது இடமும் 6, 8, 12 இடங்களோடு கிரகங்கள் தொடர்பு கொண்டு 6, 8, 12 வரும்போது அந்த சிறைச்சாலை அமைப்புகள், தற்காலிக சிறை, நீடித்த சிறை, நிரந்தர சிறை, இது போன்ற அமைப்புகள் வரும் அப்படின்றத நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த தற்காலிக சிறைன்றது ஒரு 5 நாட்கள் மட்டும், நீடித்த சிறைன்றது ஒரு வருடம் 2 வருடம் சில மாதங்கள் மட்டும், நிரந்தர சிறைன்றது சிறையிலேயே வெளிவர முடியாத சில அமைப்புகள். இதோ இவைகளை பற்றியும் நான் சில விஷயங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி தற்போது அவருக்கு சுக்கரபுக்தியோ ஏதோ நான் அந்த பொதுவாக நான் வந்து உறுதி செய்து கொள்ளப்படாத ஜாதகங்களை வைத்து பலன் சொல்வதே இல்லை. எவ்வளோ ஒரு பெரிய விஐபியாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் நேரில் வராமல் இன்னொருத்தர்கள் மூலமாக அணுகும்போது ஒரிஜினல் ஜாதகத்தை நான் பார்த்தா தான் பலன் சொல்லுவேன்னு திருப்பியை அனுப்பிச்சிருக்கிறேன். ஆக அந்த அமைப்பில் வந்து சொல்ல முடியலனாலும் இணையத்தில் வந்திருந்த அமைப்பின்படி அவருக்கு கும்பலக்கணம் 6 சுக்கிரன் இருக்கிறார், சனி வந்து 11 தனுசு ராசியாகி புரோட நட்சத்திரத்தில் இருக்கிறார், ராசிக்கு 8 லக்னத்திற்கு 6 சுக்கிரன் கடகத்தில் இருக்கின்ற ஒரு நிலைமையில் வந்து இப்போ தற்போது சுக்கரபுக்தி வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுக்கரபுக்தி நடந்து கொண்டிருக்கிறது அட்ட 8 குடையருடைய தசாபுக்தி அமைப்புகள் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. 6, 8, 12 இந்த காம்பினேஷன்ஸ் வரும்போதே ஒரு மனிதனுக்கு தன்னை மீறிய செயல்கள், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற விஷயங்கள் நடக்கும். தற்போது அது போராட நட்சத்திரத்தை சேர்ந்தவரான சிதம்பரம் ஐயா அவருடைய அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் வந்து நீங்கள் இப்போ அந்த போராட நட்சத்திரத்துக்கு கேட்டால் பதில் சொல்ல முடியும். இன்னும் ஒன்று தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஜோதிடம் ஆர்வம் உள்ள, ஜோதிடம் அறிந்த அத்தனை 40 வயதுகளில் இருக்கிற மூலம் போராடம் நட்சத்திரம் உட்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய வயதிற்கேற்ற வகையில் கடுமையான மன அழுத்தத்தில் தான் இருக்கிறார்கள். சென்ற வருடத்திலிருந்தே 2017, 2018, 2019 பிற்பகுதி இந்த 2.5 வருஷமாக கடுமையான மன அழுத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். தற்போது போராட நட்சத்திரக்காரர்கள் கூடுதலான மன அழுத்தத்திலும், மூல நட்சத்திரக்காரர்கள் குறைவான மன அழுத்தத்திலும் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன், எப்பொழுதுமே இது வந்து ஒரு ஜோதிட சூட்சுமம், எப்பொழுதுமே உடைபட்ட நட்சத்திரங்களுக்குள்ள வந்து சனி வந்து அதிகமான படுதல்களை பண்ண மாட்டார். இதுவும் என்னுடைய ஆராய்ச்சியின் ஒரு முடிவு தான். இதை வந்து ஒரு 20 வருஷமாகவே இதை வந்து யார் யார் 7 சனியில் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அப்படின்றத எழுதி வைத்து சில இதை வந்து பண்ணதில் வந்து உடைபட்ட நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மூலம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கின்ற இத்தனை வேதனைகளும் உத்திராட நட்சத்திரத்திற்கு இருக்காது. ஏனென்றால் உத்திராட நட்சத்திரத்தின் தலைப்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய முதல் பகுதி, அதாவது உத்திராட நட்சத்திரத்துடைய முதல் பகுதி மட்டும் தனுசு ராசியிலும், மீதி 3 பகுதிகள் மகர ராசியிலையும் வரும். எப்பொழுதுமே சென்ற முறை இதை நான் வேறு விதமாக விளக்குவேன், சென்ற முறை விருச்சிகராசிக்காரர்கள் அதிகமான மன கஷ்டத்திலும், மன அழுத்தத்திலும், பண கஷ்டத்திலும், பல கடுமையான தரித்திரம், இழப்பு, வேதனைகள் போன்றவைகளில் இருந்தது அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் அதிகம். 90% விசாக நட்சத்திரக்காரர்கள் நன்றாகத்தான் இருந்தாங்க. அதாவது விருச்சிகராசியைச் சேர்ந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லவே இல்லை. விருச்சிகராசின்னு நான் கஷ்டப்பட்டு 19 விருச்சிகராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த விருச்சிகராசியிலும் விசாகம் 4வது பாதத்தில் பிறந்திருந்த ஒரு சிறு பகுதியினர் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து பதில் சொல்லுவாங்க. அவர்கள் கஷ்டப்படலை. அந்த விசாக நட்சத்திரத்திற்காரர்களுக்கு 4வது பாதத்தினருக்கு விருச்சிகராசியில் பாதிப்புகள் ஏற்படவில்லை. ஏனென்றால் அந்த உடைபட்ட நட்சத்திரம் நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஒரு பகுதி ஒரு ராசியிலும் இன்னொரு பகுதி இன்னொரு ராசியிலும் இருக்கின்ற பகுதிகளில் இது போன்ற நட்சத்திரங்களுக்கு சனி எப்போதும் முழுமையான கெடுபலன்களை தருவதில்லை, பாதி பாதி கெடுபலன்களை தருவார். ஒரு முழுமையான நட்சத்திரத்துக்கு முழு பல இதுவும்
பாதி நட்சத்திரத்துக்கு பாதி பலனும் தருவார். அப்ப பாதி கொடுமைகள் பண்ணப்படும். இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த ஜென்மச்சனி நேரங்களில் அஷ்டமச்சனி நேரங்களில் மிகப்பெரிய கெடுதல்கள் நிச்சயமாக வரவே வராது. அந்த அடிப்படையில் தற்போது மூலம் போராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அதிகமான அவஸ்தைப்படுகிறார்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அடுத்த வருடம் உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சிறிய பாதிப்புகள் ஏற்படும். அது ஆனாலும் திருவோண நட்சத்திரம் அந்த மகர ராசிக்கு போகும்போது திருவோணத்திற்கு தான் அதிகமான கெடுதல்களை செய்வார். ஆகவே தற்போது இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி போராட நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறதுக்கான ஜோதிட காரணம் அவர்களுடைய. அப்புறம் இன்னொன்று சொல்லுவேன், இது இதையும் வந்து ஜோதிட ஆர்வமுள்ளவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். தற்போது சுக்கர தசை நடந்து கொண்டு போபவர்களுக்கு சுக்கர தசை, சுக்கர புக்தி, சுக்கரனின் லக்னங்கள், அதாவது ரிஷப துலாம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் சுக்கரன் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் சுக்கரன் தசை, சுக்கரன் புக்தி இது நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரியில்லாத பலன். ஏனென்றால் இந்த போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சனி போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுக்கரதச புக்தி நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்காது. இந்த போராடம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் பாதிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் அந்த ஜென்ம ராசியில் இருப்பதால் அவனுடைய மனதை ஆக்கிரமித்து சனி, சனி வந்து அவனை கெடுதல் பண்றார். சனி வந்து கெடுதல் செய்வதற்கென்றே உள்ள கிரகம்ன்றதுனால அந்த காரகத்துவங்கள், அந்த ஆதிபத்தியங்கள் அவரவர்களுக்கு அந்த ராசி லக்னத்தின்படி எத்தனை என்ன அமைப்பில் இருக்கோ அந்த அமைப்புகள் பாதிக்கப்படும். இப்போ வந்து கன்னியா ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா கன்னியா ராசிக்காரங்களுக்கு தாய் பாதிக்கப்படுவார். நான்காம் வீடு தனுசாகிறது, அதில் உள்ள போராட நட்சத்திரத்தில் கன்னியா ராசிக்காரருடைய தாய் கடந்த ஒரு வருஷமாக பாதிக்கப்பட்டிருப்பார். இது ஒரு பொதுவான பலன், லக்னப்படி இதை உறுதி செய்ய வேண்டும். ஆக இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து சுக்கிரன், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ரிஷப துலாம் லக்ன ராசி மற்றும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே வருகின்ற டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் சனியின் போராட நட்சத்திரம் இருப்பால் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள், கடுமையான கெடுபலன்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை இறை வழிபாட்டின் மூலமா தீர்த்து கொள்ள முடியும். வணக்கம் குருஜி. நேரம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், பையனுக்காக கேட்கணுங்க. பையனுக்காக கேட்கணும். பையனோட பிறந்த தேதி சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. பையனோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பையனுக்காக கேட்கணும். கேக்குதா? பையன் 25/7/89 அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி விருச்சிக லக்னம். அம்மா 25/7 89 1989 அஸ்வினி நட்சத்திரம். சரிங்கம்மா, பிறந்த நேரம் மேரேஜ் சர்டிஃபிகேட் போறது, அதான் அத பத்தி கேட்கணும்னு. சரிம்மா, பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்தன் இல்ல, ஏதோ ஏதோ டெக்னிக் இருக்கு, சரி பண்ணுங்க, நம்ம அதுக்குள்ள பேசிடலாம். ஆமாங்க, அவங்க பிறந்த நேரம் 3:02 மதியம். மதியம் 3:02 அம்மா. ஐயா, இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சொல்லுங்க ஐயா. ஆமா, மகனுடைய திருமண காலத்தை பத்தி பேசணுமாமா? ஆமா ஆமா. மேஷ ராசி விருச்சிக லக்னம் தான் இல்லையா? மேஷராசி விருச்சிக லக்னம். இப்போ இந்த அமைப்பில் வந்து கடுமையான புத்திர தோஷம் இருக்கிற அமைப்பில் நிச்சயமாக திருமணம் தாமதமாகுமா. இந்த இந்த அமைப்பில் இவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு. குரு பாதிக்கப்பட்டாலோ, 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலோ, சுக்கரன் பாதிக்கப்பட்டாலோ ஒருவருக்கு வந்து திருமணம் தாமதமாகணும் அப்படின்றது விதி. இந்த அமைப்பின்படி 30 வயசுக்கு முன்னாடி வந்து திருமணம் ஆகிருக்கிறதுக்கான இதே இல்லை. சந்திரதசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சந்திரதசை செவ்வாய் புக்தியில் இப்போது சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறனால வருகின்ற 26/12/2019 பிறகு எப்போது சுக்கரனோடு சேர்ந்த ஒரு கிரகம், லக்னாதிபதியே சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவ அமைப்பில் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார். இந்த அமைப்பின்படி வருகின்ற 26/12/2019 பிறகு, இந்த வருஷம் கடைசிக்கு பிறகு உங்களுடைய மகனுக்கு திருமண காலகட்டம். சந்திரதச செவ்வாய் புக்தியில் அடுத்து வர இருக்கின்ற சந்திரதச செவ்வாய் புக்தியில் வருகின்ற தை மாதத்தில் இருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்கள் மகனுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகிடுமா. எப்போவுமே வந்து இப்போ 5ஆம் இடம் குரு, புத்திர ஸ்தானம், புத்திர பாவகம், புத்திர காரகன் இவர்கள் வந்து பாதிக்கப்படும் போது, புத்திர ஸ்தானாதிபதி இவர்கள் பாதிக்கப்படும் போது திருமணம் வந்து ஒரு தாமதமாக அமைகின்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கும். உங்கள் மகனுக்கு வந்து குருவை சனி பார்க்கிறார், புத்திர காரகன் மற்றும் 5ஆம் புத்திர ஸ்தானாதிபதியாகிய குருவை சனி பார்க்கிறதும் ராசிக்கு 5ல செவ்வாய் இருக்கிறதும் ஒரு ஒரு தாமத புத்திர பாக்கிய அமைப்பு. இவருடைய அமைப்பின்படி 33 வயதில் தான் கையில் குழந்தை இருக்கும். ஆகவே வருகின்ற டிசம்பர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு வர, அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாதமே சீக்கிரமாக பொண்ணு பாருங்கள். செப்டம்பர் மாதமே மருமகள் அடையாளம் காட்டப்படுவதற்கான அடுத்த மாதமே செப்டம்பர் மருமகள் அடையாளம் காட்டப்படுறதுக்கான அமைப்புகள் இருக்கின்றன. டிசம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு இவருக்கு எந்த நேரத்திலையும் கல்யாணம் ஆகணுன்றதுனால ஏப்ரலுக்கு பிறகு, ஏப்ரலுக்குள்ளே எந்த நேரத்திலையும் கல்யாணம் ஆகிடுமா. வாழ்த்துக்கள்.